بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، مدينة أوري ورلات لي إروتي التاوذن على محمد صلى الله عليه وسلم ودي مسجد النبوي ودي يلي هلي پتلام پاپو. محمد صلى الله عليه وسلم مدينة أوكو وندي بنو عمرو بن عوف ينر كوتر تاردم دان تنگيرن دارخل. இமாம் புகார் ரஹிமஹுல்லா 428வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு 14 நாட்கள் 14 இரவுகள் தங்கியிருந்தார்கள். பிறகுதான் பனு நஜ்ஜார் என்ற கபீலாவின் பக்கம் சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் வாளேந்தியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்தார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன் அவர்கள் அதை அறிவிக்கும் பொழுது சொல்கிறார்கள், கஅன்னி அன்துரு இலன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அலா ராஹிலதிஹி வ அபூபக்ர் ரிதஃபா. நான் இப்பொழுது நபியை பார்ப்பதை போல் இருக்கிறது, தனது ஒட்டகத்துக்கு பின்னால் அபூபக்ர் ரழியல்லாஹு அன் அவர்களை ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகத்துக்கு சூலாக பனு நஜ்ஜார் வந்து கொண்டிருந்தார்கள். அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹுடைய வீட்டுக்கு வந்தபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு விரும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்காலத்தில் பள்ளிவாசல் இல்லாததால் ஆட்டுக்கொட்டிலில்தான் தொழுதார்கள். அதற்கு பிறகுதான் இந்த மஸ்ஜிது நபவியை கட்டும்படி ஏவினார்கள். பனு நஜ்ஜாரிடம் கேட்டார்கள், சாமினூனி பிஹாயத்துக்கும், உங்களுடைய இந்த தோட்டத்துக்கு எவ்வளோ விலை சொல்லுங்கள். யா ரசூலல்லாஹ், லா வல்லாஹி லா நத்லுபு ஸமனஹு இல்லா இலல்லாஹ், அதனுடைய கூலி அல்லாஹ்விடம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம் என்றனர் பனு நஜ்ஜார். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அங்கு முஷ்ரிக்கீங்களுடைய கபர்கள் எல்லாம் இருந்தது, ஈச்ச மரங்கள் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்கீங்களுடைய கபர்களை எல்லாம் நீக்கும்படி சொன்னார்கள். பிறகு ஈச்ச மரம் எல்லாம் வெட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்ச மரங்களை சஃப்புகளுக்கு முன்னால் ஆக்கினார்கள். கல்லுகளை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் பாட்டு படித்தவர்களாக, கவி படித்தவர்களாக கற்களை எல்லாம் சுமந்து வந்துதான் இந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். கற்களை சுமந்து வரும் பொழுது அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருல் ஆஹிரா ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் ஆஹிரத்துடைய வாழ்க்கை தான், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மன்னிப்பாயாக என்ற கவிகளை படித்தார்கள். மேலுள்ள படத்திலே, முதலாவது படத்திலும் கடைசி படத்திலும் இருக்கக்கூடியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிவாசலுடைய எல்லை. மதீனா முனவராவுக்குள், மஸ்ஜிது நபவிக்குள் நுழைந்தால் உங்களுக்கு இந்த படங்களை காணலாம். தூண்களிலே ஆக மேற்பகுதியில் பச்சை இடத்திலே மஞ்சள் நிறத்திலே, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜிதுடைய எல்லை என்று தூணுடைய மேல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இதே போன்று தூணிலே இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமான பெயிண்ட்டுகள், அதுவும் மஸ்ஜிதுடைய எல்லையை குறிக்கக்கூடியதாகும். அடுத்ததாக உள்ள படங்கள், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியை கட்டும் பொழுது இந்த பள்ளியுடைய உயரத்தை குறிக்கக்கூடிய படங்கள் தான் அது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து, அதாவது ஹிஜ்ரத்துடைய முதலாம் ஆண்டு கட்டும் பொழுது அதனுடைய முளம் 5 முளமாக இருந்தது. தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அம்புக்குறி காட்டப்பட்ட அந்த பகுதி இருக்கிறது. 5 முளம் உயரமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்ச ஓலைகளை போட்டார்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய அறிகுறிகள், அதாவது தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அறிகுறி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு பள்ளியை விஸ்தரித்து கொஞ்சம் உயர்த்தினார்கள். அது 9 முளம் உயரமாக 9 முளத்துக்கு கூரையை உயர்த்திய படங்கள் தான் மேலுள்ள படங்கள் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்தங்களும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அசைவுகளும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து காரியங்களும் நடந்தது இந்த எல்லைகளுக்குள்ளதான்.
தூண்களில் இடப்பட்டிருக்கும் அதிகமான அந்த தங்க நிற கோடுகள், அதை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் சிவப்பு நிறமான அறிகுறிகள், இவைகள் அனைத்துமே மஸ்ஜிது நபவியுடைய எல்லையை குறித்து காட்டுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் மஸ்ஜிது நபவி விஸ்தரிக்கப்பட்டது. அக்காலத்தில் இருந்த பள்ளிவாசல் இந்த அளவுதான் இருந்தது. இதற்குள்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குவார்கள், சஹாபாக்களும் உட்கார்ந்திருப்பார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொஹ்பத்தை நசீபாக்குவானாக.